ஹாய் வாஸ் அதாவது வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்க டைம்ல ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு அது பெரிய லெவலில் தெரியாது அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி இல்லை நியூஸாக வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது ரீச்சே ஆகுது. எஸ் அந்த அளவுக்கு ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் ப்ராப்ளம்ல உலகம் ஃபுல்லாக இன்ஃபேக்ட் நம்மளும் பாதிச்சுட்டு இருக்கோம். ரீசன்ட் டைம்ஸில் நம்மளுக்கே தெரியும் என்னன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கூகுளில் போயிட்டு இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஃபீல்ஸ் லைக் 41, அதாவது ஆக்சுவல் டெம்பரேச்சர் 41 காட்டும், ஃபீல்ஸ் லைக் 48. அது என்ன ஃபீல்ஸ் லைக்? அதாவது வந்து ரியல் டெம்பரேச்சரே அதுதான், ஆக்சுவலா பிரச்சனையே அதுதான், ரியல் டெம்பரேச்சரே 48 தான். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 டிகிரி வரைக்கும் இப்போதைக்கு இருக்கு, எப்போ வேணாலும் வேரி ஆகும் 41ல இருந்து 48க்குள்ள அப்படின்றது தான். பட் ஆக்சுவல் டெம்பரேச்சர் 48 கிட்ட நம்ம ரீச் ஆகி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் உண்மை. பட் இப்போ நம்ம பேச போறது வந்து டெம்பரேச்சரோ இல்லைன்னா வந்து இதை பத்தின விஷயமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் கனடால கியூபெக் சிட்டியில நடந்திருக்கு. எஸ் அதாவது வந்து நம்ம கொரோனாவுக்கு வந்து யூஸ் பண்ண N95 மாஸ்கை வந்து இப்ப யூஸ் பண்ற நிலைமையில வந்து நியூயார்க் சிட்டி, வாஷிங்டன் டிசி சிட்டி, அப்புறம் டொர்னாட்டோ, அப்புறம் கனடா, இந்த மாதிரி கனடாவில் ஒரு முக்கியமான சிட்டிஸ்லாம் எல்லா ஏரியாவும் வந்து பயங்கரமா பாதிச்சிருக்குன்னா நம்ப முடியுதா? எஸ் அப்படி ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் தான். என்னடா டிசாஸ்டர் டிசாஸ்டர்ன்றீங்க அப்படின்றது. எஸ் அதாவது வந்து வைல்ட் ஃபயர். யூஸ்வலா வந்து வைல்ட் ஃபயர் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயும் வந்து எப்போது நடக்கும் போகும். பட் கனடாவில் வந்து வைல்ட் ஃபயர் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான சீசன், அதாவது வந்து அந்த டைம்ல வந்து கண்டிப்பாக வைல்ட் ஃபயர் ஆகும். வைல்ட் ஃபயர்னா காட்டுத்தீ, காட்டுத்தீ வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த மே மாதம், ஜூன் மாதம், இல்லை இந்த மார்ச் மாதம்லாம் வச்சிருப்பாங்க ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க. பட் இந்த வாட்டி இருக்கிறத விட ரொம்ப 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 அதிகபட்ச அப்நார்மலான ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ உருவாயிருக்கு. எஸ் கியூபெக் சிட்டிக்கு நேராக இருக்க கிட்டத்தட்ட 9.4 ஏக்கர்ஸ் ஆஃப் ஏக்கர் மில்லியன் மில்லியன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட காட்டுல வந்து இதை விட வந்து 13 தடவை அதிகமா, ப்ரீவியஸா ஏற்பட்ட ஒரு காட்டுத்தீயை விட 13 மடங்கு அதிகமா வந்து இந்த காட்டுத்தீ வந்து பயங்கர வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னாங்க. சரி, கனடால காட்டுத்தீக்கும் நியூயார்க்ல இருக்கிற வாஷிங்டன், அதுக்கப்புறம் வந்து சாரி யூஎஸ்ல இருக்க நியூயார்க், வாஷிங்டன், இந்த மாதிரி இடம்லாம் ஏன் பாதிக்குது அப்படின்னு வந்து ஒரு பெரிய கேள்வி வரலாம். பட் பெரிய விஷயம்லாம் கிடையாது, நார்த் அமெரிக்கா கனடா இது கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல இருக்கணும்ன்றதுனால எல்லாமே அந்த ரீஜியன் சம்பந்தப்பட்ட ரீஜியன் அப்படின்றனால கனடால ஏற்பட்ட டிசாஸ்டர்னால யூஎஸ் ஆல்ரெடி அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எஸ் அதாவது வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது தேர்ஸ்டே, இந்த டைமுக்கு முன்னாடி டியூஸ்டேவே அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏர், அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஏக்யூஐ இண்டெக்ஸ் வந்து நார்மலா வந்து ஒரு 13-14 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கலாம். இப்ப ரீச் ஆயிருக்கிறது வந்து 150 கியூபிக் மீட்டர்ஸ் அளவுக்கு வந்து அட்மாஸ்பியர்ல மாறி இருக்கு. ஸோ வந்து யூஎஸ் ஆல்ரெடி வந்து நியூயார்க் சிட்டியில, வாஷிங்டன் சிட்டி, டிசி சிட்டிலலாம் என்ன பண்றாங்கன்னா 10 லேக் N95 மாஸ்க் வந்து ஆல்ரெடி பீப்புள்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தேவை இல்லாம யாருமே வந்து ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், ரன்னிங்கா இருக்கட்டும், வீட்டை விட்டு வெளியில வராதிங்க அன்டில் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர. எல்லா ஸ்கூல்ஸையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் வெளியில வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூல வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் இருக்க பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏர் கண்டிஷன்டு வித், அதாவது வந்து பிரீத்திங் ப்ராப்ளமே வராத அளவுக்கு ஃபில்டரேட் சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளமா இருக்கு. எஸ் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டைம்லயே வந்து லிபர்டி ஸ்டாச்சுல கிட்டத்தட்ட லிபர்டி ஸ்டாச்சு, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி எல்லாருக்குமே தெரியும், அது மேல ஆரஞ்சு கலர்ல கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்க அளவுக்கு வந்து அந்த ஸ்மோக் ஆல்ரெடி பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர எப்படி சொல்றது காஷனா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது ட்ரெயினா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பயங்கரமா ஏர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆகாம மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி எஸ் பிரசிடென்ட் வந்து, அந்த ஊர் பிரசிடென்ட், நியூயார்க் சிட்டி, வாஷிங்டன் டிசி சிட்டி எல்லாம் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து கனடால என்ன நடக்குது, மெயின் இடம் கனடா, கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி நம்ம இப்ப பேசிட்டு இருக்க டைம்லயே ஒரு 15,000 ரெசிடென்ட்ஸை எவாக்குவேட் பண்ணிட்டாங்க அங்க இருந்து. அதாவது நீங்க இங்க இருக்கவே முடியாது, இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வச்சுட்டு வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு 15,000 பேர் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அங்கேயும் வந்து யாருமே வெளியில வராதிங்க அப்படின்னு சொல்லி முக்கியமா இருக்க டொரண்டோ சிட்டி, இந்த மாதிரி சிட்டில எல்லாம் கனடால வந்து அலர்ட், ஹை அலர்ட், இந்த ரெட் அலர்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து முதல் முறையா ஸ்மோக்கு ரெட் அலர்ட் கொடுத்து அவ்வளோ காஷியஸா எல்லா இடத்துலயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் இது எங்க போய் முடிய போகுது, ஏன் இவ்வளோ ப்ரிகாஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலாவே நான் சொன்ன மாதிரி சீசன், அதாவது இந்த டைம்ல வந்து இந்த சீசன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அதாவது வந்து சீசன், அந்த ஃபாரஸ்ட் சீசன் வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஏப்ரல் மே இந்த இடத்துல அஃபெக்ட் ஆக வேண்டிய இடத்துல
இந்த பர்டிகுலர் காட்டுத்தீ வந்து கிட்டத்தட்ட அதை விட 13 மடங்கு அதிகமா இல்லாம 450 இடத்துல தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா 1-2 இடத்துல இருந்தா ஏதோ பாயிண்ட் பண்ணி அதை அணைச்சிடலாம், 450 இடத்துல எரிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. அதுலயும் வந்து ஒரு 260 பிளேசஸ் கன்ஃபார்மா என்ன சொல்றாங்கன்னா கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்க தீ, எதுவுமே பண்ண முடியல எங்களால அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. இப்பத்திக்கு 140 இடத்துல வந்து கியூபெக் சிட்டில எரிஞ்சிட்டு இருக்க தீயாலதான் இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர்த்து நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 600 US ஃபைட்டர்ஸ், அது மட்டும் இல்லாம கனடால இருக்கிற ஃபைட்டர்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இல்லாம 600 US ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் நியூயார்க்கு அப்புறம் பல்வேறு இடத்துல இருந்து நிறைய பேரை வந்து எக்யூப்டு பயங்கரமான எக்யூப்டு ஆளுங்களை வச்சு ஃபயர் எல்லாம் அணைக்க பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்து 150 கியூபிக் மில்லிமீட்டர்ஸ் அளவுகள் இருக்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை யாராவது சுவாசிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவியரான லங் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து உடனடியா இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சைடு. அடுத்ததா இந்த பர்டிகுலர் ஸ்மோக் வந்து இப்ப இருந்து இந்த வீக்கெண்டு வரைக்கும் இன்னும் ஹைலி ஸ்ப்ரெட் ஆகுன்றதுனால அதோட எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரேடியூ, அதாவது கனடாவோட பிரசிடென்ட், அதே சமயம் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் அவங்களுக்கே தெரியல, அந்த அளவுக்கு வந்து போன் கால்ல மீட் பண்ணி போன் கால்ல பேசியிருக்காங்க. இதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இதுக்கு மேல்பட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்றதுனால இந்த அளவுக்கு ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இந்த ஹெல்த் ஹஜார்டஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லப்படுதுல, அது வந்து இதோட முடியாதான். சப்போஸ் இந்த ஸ்மோக்கை பாதிச்சாங்கன்னா அடுத்த ஒரு பல வருஷங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து ஹெல்த்ல இருக்கும், பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க மக்கள் அப்படின்றத பொறுத்து மக்கள் அனிமல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணு இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எஸ் இது எல்லாத்துக்கும் மேஜர் ரீசன் இந்த காட்டுத்தீக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் முக்கியமா ஏற்பட்ட மின்னல்களாலையும், அந்த காட்டுல பட்ட மின்னல்கள், அதே சமயம் அங்க இருந்த சூறாவளி அந்த காத்தை எடுத்து ஃபுல்லா வந்து அந்த காட்டுத்தீய பரப்பி விட்டதுக்கு தான் முக்கியமான ரீசன் சொல்றாங்க. பட் இது வந்து இன்னும் அடங்கல, இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது அடங்கிறதுக்கு வந்து அடுத்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த ஸ்மோக் வந்து நியூயார்க் சிட்டி அதுக்கப்புறம் வாஷிங்டன் டிசி டொரண்டோ இந்த சிட்டி எல்லாம் தாண்டி போகும்போது இருக்க எஃபெக்ட் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போஸ் வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் எல்லாம் வந்து நீங்க பார்த்துருந்தீங்க படிச்சிருந்தீங்கன்னா சப்போஸ் இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணீங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா, பாபாய், சி யூ. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பாபாய்.